இவ்வளவு பெரிய மதிப்போடு இந்த பொம்பளையை நீங்க வரவேற்கிறீங்க, இவங்க யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹா கானத் தஅதீனா ஸமன ஹதீஜா, இவ எங்கட வீட்டுக்கு வருவா, ஹதீஜாவோட நான் வாழக்கூடிய காலகட்டத்துல ஹதீஜாவுடைய வீட்டுக்கு வருவா, ஏதோ வீட்டு வேலை செய்யறதுக்கு. மனிதன் நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, பழையவைகளை மறக்காம இருக்கிறது. நான் இவளை மறக்க இல்லைன்னு சொன்னாங்க. இந்த குடும்ப வாழ்க்கையை தான் நாங்க கட்டியிருக்கோம், இந்த குடும்ப வாழ்க்கை தான் கட்டியிருக்கோம். இதெல்லாம் நாங்க மனைவிக்கு செலுத்த வேண்டியது, மனைவி எங்களுக்கு செலுத்த வேண்டி உண்டிக்கிறா. இப்ப பொம்பளைகளை கேட்டுள்ளார்கள், சென்னையில் இவ்வளவு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி, இது உங்களுக்குள்ள ரைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் என்ன, நீங்க என்ன செய்யணும், அதை இன்ஷால்லா நாளை கதையும் பார்ப்போம், நாளை கொஞ்சம் எல்லாம் பார்ப்போம் இன்ஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்லவைகளை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ, நான் ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக மாறும். இந்த கிளாஸ் உடைய உண்மையான நோக்கம், இந்த கிளாஸ் உடைய உண்மையான நோக்கம், உலகத்தில் நல்ல மாப்பிளமார் எப்படி வரையும், ஒரு மாப்பா மாப்பிள்ள நல்லமண்டா, நீங்க மட்டுமல்ல நல்லம், உங்களோட நல்ல தனம் ஒரு குடும்பத்துக்கு அப்படியே வரும், சந்ததிக்கே வரும். அதனால தான் சொல்றேன், அன்பா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த விஷயத்தை ஒரு லெசனாக, ஒரு பாடமாக, ஒரு லெக்சராக எடுத்துக்கொண்டு போகாம இந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இந்த வாழ்க்கையில கொண்டு வருவோம், குடும்பத்தோட சேர்ந்து போவோம், குடும்பத்தை கண்ணியப்படுத்துவோம். இந்த வாழ்க்கைய முறைய நீங்க நாங்க ஒவ்வொருத்தரும் அமல் செய்வோம் என்றிருந்தா, இதை கொண்டு பெரிய ஹைர்களை வாழ்க்கையில் உருவாக்கிடும், இதை கொண்டு வாழ்க்கையில பெரிய நலவுகளை காணிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி, ஒரு நாளும் உன்னை தலாக்கு சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லல, நான் உன்னை தலாக்கு சொல்ல மாட்டேன், நான் உன்னுக்கு எதிராக இன்னும் உண்டு, இப்படியான வார்த்தைகளை பாவிச்சு அவனோட மனதுகளை நாங்க புண்படுத்தாம நாங்க எப்படி வாழ்வோம் என்றா, நாங்க இந்த குடும்பத்தோட குடும்பத்தமா வாழக்குள்ள சந்தோஷமா வாழ்வோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மனைவியிட ஹக்க பேச முந்தி பேசிட்டேன், வாப்பா உம்மோட ஹக்கு இருக்குது, இதேன் யாரும் மறந்துடவானம். எனவே இந்த விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிங்கோ. நாளைக்கு இன்ஷா அல்லா மூணு டாபிக்ல நான் பேசுவேன். ஒன்று, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்குது, குடும்ப வாழ்க்கை, எங்கட குடும்ப வாழ்க்கை, அதாவது செக்ஸுவல் லைஃப், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையணும். இஸ்லாம், இஸ்லாம் வந்துட்டு தாம்பத்திய உறவை பத்தி என்ன சொல்லிருக்குது, பாலுணர்வு, பாலுணர்வு, ஆண் பால் பெண் பால் என்று ரெண்டு வகையான பாலை வச்சிருக்கிறான். இந்த உறவை பத்தி குர்ஆன் ஏராளம் பேசியிருக்கு, குர்ஆன் ஏராளம் பேசியிருக்கு. தொழுகையை பத்தி பேசின குர்ஆன், ஜகாத்த பத்தி பேசின குர்ஆன், ஹஜ்ஜ பத்தி பேசின குர்ஆன். ஒரு மனிதன் தன்னுடைய பெட்ரூம் உள்ளுக்கு, கணவன் மனைவியாக வாழக்குள்ள எப்படி வாழணும், என்னென்ன எப்படியான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டாட ஏதும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அடையேதும். சுபஹானல்லாஹ், இது இஸ்லாத்துக்கு அப்பால் பட்டதல்ல. இஸ்லாம் என்றாலே சந்தோஷம், சந்தோஷம் என்றாலே இஸ்லாம். இஸ்லாம் மிகவும் அழகாச்சும். உங்களோட மனைவி எப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கணும், ஏமா அப்ப கல்யாணம் முடிச்சீங்க, கல்யாணம் முடிச்ச சோறாக்கி தரது மட்டுமல்ல, அதுக்கு அழக பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாங்க நினைச்சோம், அழகா இருக்கணும் ரோட்ல கூட்டி கொண்டு போறதுக்கு, அழகா இருக்கணும் பெட்ரூமுக்கு வாப்பா, அழகா இருக்கணும் பெட்ரூமுக்கு. இதெல்லாம் சரியத்தில் உள்ளது, இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் நல்லதை கொண்டு அமர்ச்சியை தொடர்ச்சிவானா. ரெண்டு மூணு அறிவித்தல் இருக்குது, ஒரு அறிவித்தாளர் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஒன்று சொன்னா, இது கம்ப்ளைண்ட் அல்ல, இதை கொஞ்சம் கருத்தில் எடுங்கோ, எப்பயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ. யூத் வாலிபர்கள் நீங்க யூனிஃபார்ம் எடுக்கக்குள்ள நல்ல நீட்டமான டிஷர்ட் அணிங்க, ஜுப்பா, நான் ஜுப்பான்னு சொல்லல, ஏதோ உங்களுக்கு கன்வீனியன் அதை நீங்க கொடுங்க, பிரச்சனை ஏன் காரணம்டா, நீங்க கொடுக்கிற யூனிஃபார்ம் இருக்குது, இதே பின்னு காக்கலுக்கு துளையிடாது, உங்களை என்ன செய்யுது, எல்லாம் பின்னுக்கு அப்படியே விளங்குது. அப்படி ஷர்ட் கொஞ்சம் பணிஞ்சிருக்கோணும், டிஷர்ட் கொஞ்சம் பணிஞ்சிருக்கோணும், நீங்க கொடுக்கிற டவுசர் கொஞ்சம் மேல் இருக்கணும், நீங்க எல்லாம் பேசி யூதர்கள் கிறிஸ்தவர் கொடுக்கறது மாதிரி துக்கமானது. ஸ்மார்ட் அவுட், அதுக்காக வேண்டி ஹார்வர்ட் இங்க வைத்து லண்டன்ல வைத்து வாங்குவோம், பொலிஷ் பண்ணி போடுங்க, ஷூ போடுவோம். இஸ்லாம் அழகான மார்க்கம், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான். தலை எப்பயும் வாரப்பட்டி கொடு, என்ன போட்டு வாருங்க, நாயகம் சல்லாசலம் தலைக்கு என்ன போடுவாங்க, முடிகளை வலிங்கோ, ஏன் அழகா இருக்கும்,
அதுக்காக வேண்டி அழகன்றத இஸ்லாத்துல பாருங்க, அழகன்றது இஸ்லாத்துல இருக்குது, அழகு இஸ்லாத்துக்கு வெளியே இல்ல. நல்ல ஸ்மார்ட் அவுடுங்க மாஷா கேர்ள்ஸ் சிஸ்டர்ஸ், நல்ல அழகா அவுடுங்க, பிரச்சனை இல்ல. மார்க்கம் சொல்ற உடுப்புடுங்களா, மார்க்கம் அழகு சொல்லி இப்படித்தான் உடுப்பு. எனவே இந்த விஷயத்தை கருத்துல கொள்ளுங்க, நாளைக்கு வரக்குள் அப்படிப்பட்ட சுண்ணத்தால் அப்படிப்பட்ட முறையான உடுப்புகளை உடுத்து பள்ளிக்கூட பார்த்து. இது ஒன்று. இன்னும் ஒன்று, ஏழாவது என்னன்னு சொன்னா, நாங்க அஞ்சாவது நாள் பூர்த்தி செஞ்சுட்டோம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசி நாள் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் அதையும் பூர்த்தி பதிச்சுவானாக. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் இல் அலியுல் அதீம். ஆனா இன்னும் ஒரு விஷயம், இதை பேசணும் இருந்தா இன்னும் ஒரு கிழமை பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். இது இப்படியே பேசணும் போனா இன்னும் ஒரு கிழமை பேசணும் என்ற அளவுக்கு டாபிக் அல்லாஹ் ஏராளமாக குடும்ப வாழ்க்கையை பற்றி குரான்ல ஹதீஸ்ல பேசியிருக்கிறான். நான் இந்த இந்த முறை பேசினது ஒன்றுமே சென்ற முறை பேசுறேன், சென்ற வருஷம் பேசினதுலமே 100% நான் சென்ற வருஷம் இதே விஷயத்தை பேசினேன். ஆனா இது ஒன்றுமே நான் பேசல, இதெல்லாம் புதிய விஷயம். சென்ற வருஷம் பேசின ஒரு சீலியம் இருக்குது, அதே இடத்து கேளுங்கோ, அதுலேயும் கொஞ்சம் விஷயம் சொல்லிருக்கிறேன், இதே கேளுங்கோ. கேட்டு கேட்கறதல்ல, இன்னைக்கு எப்படின் பயான் கேட்கறதும் ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஆயிடுது, ஆட்டலா கேட்கணும், ஆட்டலா போகுது மச்சா, நல்லா ஆற்றல் பயான் இல்ல, ஆற்றல் பயான் இல்ல, பயானை கேட்டோம் அமல் செய்வோம், அல்லாஹ் அமலுக்கு பதுக்கிவாரா. ஏராளமான சகோதரர்கள் கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறீங்க, அதிகமான பொருட்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் கிருப செய்வானாக. நேற்று சகோதரர் கால் போட்டு சொல்லிருக்கிறாரு, எங்களோட பிரதருக்கு என்னென்னு சொன்னா நாளைக்கு இருக்கிற ரிஃப்ரெஷ்மெண்ட் அவர் கொடுக்கணும்னு சொல்லி கனடாவை சேர்ந்த சகோதரர், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் சேட்டும். இதுக்கு முன்னே அவர் ஏராளமான உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல மக்கள் எங்க ஊர்ல நாட்டுல எங்களோடு இருக்கிறாங்க, அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ் அந்த சிபத்த தன்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கு சீமாக்குவனாக. ஒன்று நீயத்து வைங்கோ, மௌத்தாக முந்தைய சமூகத்துக்கு என்ன சரி செஞ்சுட்டு மௌத்தாக, பள்ளி கட்டுறது மட்டுமல்ல, மதரசா துறக்கிறது மட்டுமல்ல, ஏராளமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. ஒவ்வொரு யூத்தும் கலெக்டிவா ஒன்று சேர்ந்து நாங்கள் என்ன செய்வோம், என்ன செய்யலாம், உலமாக்கள் நாடுங்கோ, மஷூராக்கள் கேளுங்கோ, ஜமீத்துலமாவுக்கு போங்கோ. நாங்கள் இப்படிப்பட்ட ரிசோர்ஸ் பீப்பிள், எங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தாங்க நாங்கள் செய்ய போறோம், எங்களுக்கு என்ன செய்யலாம், இப்படியான விஷயங்களை கொஞ்சம் செய்ய பாருங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்க எல்லாருடைய டேலண்டையும் திறமைகளையும் திறனையும் அல்லாஹ் தந்த வளத்தையும் அல்லாஹுடைய தீனுக்கு பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, அல்லாஹ் தந்தருவானாக. யா அல்லாஹ், இறக்கமுடையவனே, கருணையுடையவனே, குற்றம் செய்த குற்றவாளிகள் யா அல்லாஹ், இதோ ஒன்பக்கம் கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ், சகல பாவத்துக்கும் தௌபா செய்து விட்டோம் யா அல்லாஹ், பாவம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், தௌபாவும் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றிடுவாயாக, பாவத்தின் மீது வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்துவாயாக. இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே யா அல்லாஹ், இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே யா அல்லாஹ், நல்ல மக்கள் யா அல்லாஹ் உன்னை நாடி வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை வீட்டை கட்டிப்பிடித்து கொண்டிருக்கார்கள் யா அல்லாஹ், உன்னை பத்தி பேசிட்டு கேட்கிறாங்க யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசிட்டு கேட்கிறாங்க யா அல்லாஹ், எங்களை வீணாக்கிறாதே யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்வாக யா அல்லாஹ், சந்தோஷமான குடும்ப வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, சந்தோஷமான குடும்ப வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, எல்லாம் நிம்மதியை நசீபாக்கிடுவாயாக, எல்லாம் எந்தெந்த குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் இல்லாமாக்கிடுவாக யா அல்லாஹ், எத்தனையோ பெற்றோர்கள் யா அல்லாஹ் குழந்தைகளை நிக்காக செய்து கொடுத்து விட்டு கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியை நசீபாக்கிடுவாய், இறக்க முடிய அல்லாவே. இந்த சபையில் எத்தனையோ பேர் துஆவுக்காக சொன்னார்கள் யா அல்லாஹ், அனைவருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான ஆசைகளை பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான ஆசைகளை பூர்த்தி செய்வாயாக, தகுதியான கணவன் மனைவி நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுக்கும் யா அல்லாஹ் நல்ல ஒரு மாஹோல தந்துடுவாக யா அல்லாஹ், நல்ல ஒரு சூழலை தந்துடுவாக யா அல்லாஹ், நல்ல மக்களாக வாழ விரும்புகிறோம் யா அல்லாஹ், சந்தர்ப்பம் பாவிகளாக மாற்றிவிடுது யா அல்லாஹ், நல்ல மக்களாக வாழ ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ், சந்தர்ப்பம் சூழல் பாவிகளாக மாற்றிவிடுது யா அல்லாஹ், நல்ல மக்களாக வாழ வைப்பாக யா அல்லாஹ், நீ இறக்க முடியவன் யா அல்லாஹ், இதோ கேட்க சொல்லியிருக்கிறாய் யா அல்லாஹ், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை மன்னித்துவாக யா அல்லாஹ், எங்களுக்கு தௌஃபீக் செய்வாக யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த மதாபிதாக்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக,
நோயில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக, அவருடைய துவாவுக்கு பாத்தியமான மக்களாக கபூல் செய்வாயாக. இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ், இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ், இந்த பெண்களை கபூல் செய்வாக அல்லாஹ், இந்த பெண்களை கபூல் செய்வாக அல்லாஹ், யாழ்லா குடும்பங்களை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ், தாய்களாக ஆலிம்களாக ஹாவ்லா கேட்பாக அல்லாஹ், யாழ்லா ஹலாலை உணவாக தருவாக அல்லாஹ். இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லாஹ், நோயாளிகள் யாழ்லா, கடனாளிகள் யாழ்லா, வடக்கு வம்புல மாட்டிக் கொள்வர்கள் யாழ்லா, கல்யாணம் முடிக்க வயது வந்தும் தகுதியான கணவன் மனைவி இல்லாதவர்கள் யாழ்லா, அனைவருடைய சகல தேவையில் அறிந்த அல்லாவே அனைவருக்கு உதவி செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.